கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:6. வேதாகம செய்தி. நம்மோடு நம் தேவன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. உபாகமம் 2:7. மோசே தன் வயதான நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் தன்னிடத்தில் ஒன்று கூட்டி அவர்களுடைய மனந்திறந்து பேசினார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரிகைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை எப்படி மேகஸ்தம்பமாய் அக்னிஸ்தம்பமாய் இருந்தாரோ அதுபோல கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஏனென்றால் அவர் பச்சாதாபமுள்ள தேவனாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை தம்முடைய காயப்பட்ட கரத்தால் சுமந்து வழிநடத்துகிறபடியால் நம்முடைய வழிகள் எல்லாம் நெய்யாய் பொழியும். நமது நினைவிற்கு, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். சங்கீதம் 8:35-36. ஆமென்.